நாட்களிலும் தனது நன்றிகளை அண்ணன் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவர்கள் வருகை தந்து சிறப்பளித்துக் கொண்டிருக்கின்றார். அதனை முன்னிட்டு தெருக்களின் அவர்களின் கைப்படை எழுதி அண்ணனிடம் வழங்கி உள்ளனர். இந்த மனுக்கள் அனைத்தும் வருகின்ற நாட்களில் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் மேற்பார்வையில் ஓசூர் நகர மக்களுக்கு அவர்களின் குறைகளை தீர்க்கும் விதமாக நல் ஆட்சியை வழங்கி மக்களின் குறைகளையும் தீர்த்து அவர்களின் மனதில் நிறைகளை மற்றும் பெற்றுத்தர அண்ணன் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவர்கள் உறுதி பூண்டுள்ளார். அதன் அடிப்படையில் இன்று நமது பாரதி நகரில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் அண்ணனுக்கு சிறப்பு ஆராதனை அபிஷேகங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செய்ய உள்ளது. அண்ணனை தொடர்ந்து அண்ணனின் விசிறிகளும் திமுக தொண்டர் கழக உடன்பிறப்புகளும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் திருக்கோவில் திருச்சபையின் சார்பாக அண்ணனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. திருக்கோவிலின் சார்பாக மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்ய தெரிவிக்கின்றனர். இந்த மரியாதையை அன்புடன் ஏற்றுக்கொண்டு விடைபெற்று மக்களை சந்திக்க உள்ளார். வேலையில் உள்ள வட்ட கவுன்சிலர் ஹார்மன் அவர்கள் அண்ணனுக்கு மலர் மாலையில் கொண்டாடி போட்டு சிறப்பான வரவேற்பினை அளித்து கொண்டு வருகின்றார். அனைவருக்கும் தனது கோரிக்கை மனுவை அறிக்கையாக வாசித்து ஆனந்தினம் ஒப்புதலை
பெற்றுக்கொண்டு இந்திய மொழியை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இதனை அனைவரும் செவி கூர்ந்து கேட்டு உளமாற வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். போனா யாவ நம்பர் செப்பட்டா இமிடியட் கால் போய் நடவடிக்கை எடுத்துக்கணும். அட்லாஸ் அப்புறம் ఎవరైనా చెప్పి మన నంబర్ బస్ నంబర్ అంతా ఉంటే చెప్పా డేట్ రాసి పెట్టి ఏంటా అప్పుడు ఎవరు డ్యూటీలో ఉన్నారో వాళ్ళు సస్పెండ్ చేస్తారు ఎనికి వచ్చింది.